கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய மாதத்திற்கென்றும் தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை ஆபகு தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:19 இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆங்கில வேதாகமத்திலே ஒரு மொழியாக்கம் இந்த வசனத்தை விதமாய் சொல்லுகிறது. The Lord and my King gives me strength. He makes my feet like the feet of a deer. He helps me walk on the highest places. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை முன்னிட்டு இந்த மாதத்தை மந்த் ஆஃப் டொமினியன் அண்ட் டிலைட் என்று அழைக்க விரும்புகிறேன். தேவன் உங்களை மேன்மையாய் உயர்த்தும் ஒரு மாதம். எல்லாவற்றின் மேலும் ஒரு அதிகாரத்தையும் ஒரு ஆளுமையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை முந்தச் செய்து முதன்மையாக்கி மகிழச் செய்கிற ஒரு மாதம். பாரமான யாவையும் மாற்றி உங்களை பரவசமாக்குகிற ஒரு மாதம். அது மாத்திரமல்ல, எல்லா விண்ணப்பங்களுக்கும் விடையளிக்கும் ஒரு மாதம். நஷ்டங்களின் கணக்குகளை நன்மைகளின் கணக்குகளாய் மாற்றுகிற ஒரு மாதம். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த மாதத்திலே செய்ய போகிற 3 காரியங்களை தீர்க்க தரிசனமாய் நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஒரு துதிப்பாடல், இப்படியாகத்தான் இந்த மாதம் வாக்குத்தத்தம் அமைந்திருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், இந்த மாதத்திலே தேவனை நீங்கள் ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையிலே அவர் திட்டமிட்ட சகல நன்மைகளையும் தீவிரமாய் நிறைவேற்றவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். 3 காரியங்களை நான் வரிசைப்படுத்துகிறேன். முதலாவது, ஆமகு 3:6 அவர் நின்று பூமியை அளந்தார் என்று எழுதியிருக்கிறது. நான் நிச்சயமாய் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அவர் பாதை அமைத்து, அதாவது ராஜரீக பாதை அமைத்து அவரே உங்களுக்கு முன் சென்று எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக வாக்கு பண்ணப்பட்ட இலக்கை நீங்கள் தாமதமின்றி தடையின்றி அடைவீர்கள். யூ வில் ஷோர்லி ரீச் யுவர் ப்ராமிஸ் டெஸ்டினி. எந்த ஒரு தடையும் இல்லாமல், எந்த ஒரு தாமதம் இல்லாமல் தேவன் முன்குறித்த பாதையிலே, ராஜரீக பாதையிலே கம்பீரமாய் நடந்து அவர் சொன்ன இலக்குகளை நிச்சயமாய் நீங்கள் அடைவீர்கள். இரண்டாவதாக, ஆபகு 3:9 கவனிக்கும் பொழுது, நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆறுகள் போன்ற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உங்களிடம் மட்டும் ஓடி வரும்படி அவர் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆறுகள் போன்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் உங்களிடம் மட்டும், நீங்கள் இருக்கும் இடத்தில் ஓடி வரும்படி செய்வார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வறட்சிகள் எல்லாம் நிச்சயமாய் நீங்கி செழிப்பு உண்டாகும். இந்த நாட்களிலே உங்களுடைய ஆசீர்வாதங்கள், யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் வில் டெஃபினெட்லி ரீச் யூ. நிச்சயமாகவே தேவன் வாக்கு பண்ணின சகலவற்றையும் அவர் உங்களிடம் மட்டும் வந்தடையும்படி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு பண்ணினபடியே உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. மூன்றாவதாக, ஆபகு 3:3 அதிலே 3 சிறந்தை கவனிக்கும் பொழுது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது என்று எழுதியிருக்கிறது. அவர் பூமியை அளந்தார், பூமியை பிளந்தார், மற்றும் பூமியை அவர் நிறைத்தார். ஆபகு 2:14 கவனிக்கும் பொழுது, ஆபகு 2:14 பூமியை கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைத்தார் என்று எழுதியிருக்கிறது. எனவே அவர் கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் பூமியை நிறைத்தபடினால், ஆபகு 3:3 பூமி அவர் துதியினால் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், வானங்களை மூடிக்கொள்ளும் தேவ மகிமை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில துதியை கொண்டு வருகிறது. உங்கள் வாயை தேவன் துதியினால் நிரப்புவார்.
சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்களாக. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களில் தேவன் பூமி நிறைத்தார் என்று சொன்ன வசனத்தின்படியே அற்புதங்களால் அதிசயங்களால் உங்களை நிறைத்து உங்கள் வாயினால் தேவன் துதியை உண்டு பண்ணுவார். கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திற்கு என்று கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தையை நினைத்து பார்ப்போம். ஆபகம் 3:19, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி மகிழ பண்ணுவாராக. என்னும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.